அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடைக்கு வந்து நம்ம எந்த மாதிரியான தீவனம்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன்னா ஒரு சில பேர் என்ன நினைக்கிறாங்க, ஃபோன் பண்ணி சில பேர் கேட்குறது என்ன விஷயம்னா, அரிசி இருக்குது நம்ம போடலாமா, சோறு பொங்கி வச்சதில் சாதம் கொஞ்சம் மிஞ்சி இருக்குது அதை கொடுக்கலாமா, நெல் கொடுக்கலாமா அப்படி இப்படின்னு ஒவ்வொருத்தராக கேட்குறாங்க. அதுக்காக தான் இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, காடைக்கு வந்து எந்தெந்த மாதிரி தீவனம்லாம் கொடுக்கக்கூடாது, கொடுத்தா என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறத பார்த்து இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தீங்கன்னா, அசோலா கோழிக்கு நம்ம அசோலா கொடுக்குற மாதிரி காடைக்கு நம்ம கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க, காடைக்கு வந்து கண்டிப்பாக அசோலா வந்து கொடுக்கக்கூடாது. ஏன்னா அசோலா வந்து பார்த்திங்கன்னா ஈரம் சார்ந்த பொருள், அதை எடுத்தாலே பார்த்திங்கன்னா பாசி மாதிரி இருக்கும், அது ஒரு வகையான பாசி தான், பாசி இது மாதிரி இருக்கும், வலுவலுன்னு இருக்கும். ஸோ அதோட ப்ரோட்டீன் வந்து நல்ல கண்டென்ட் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் கோழிக்கு தான் நம்ம கொடுக்க முடியும். காடைக்கு நம்ம கொடுக்கல என்ன பிரச்சனை வரும்னா, சளி பிடிக்கும். சளி பிடிச்சி என்ன ஆகும்னா, ஒரு மாதிரி சாப்பிடாது, இறை எடுக்காது, ஒரு ஓரமாக போய் நிற்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சளி முத்திருச்சுன்னா கண் வந்து வீங்கி கண்ணில் வந்து குறைசாங்கிற மாதிரி என்ன செஞ்சிடும், வந்துடும். ஸோ அந்த மாதிரி வந்த காடையில் ஆன்டிபயோட்டிக் கொடுத்தா நம்ம வந்து காப்பாற்ற முடியும், அது ஓரளவுக்கு தான் காப்பாற்ற முடியும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ அசோலா வந்து மெயினாக கொடுக்கக்கூடாது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி, சாதாரணமாக நம்ம அரிசி அது வந்து கோழியில் போடுற மாதிரி அரிசி கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க. கோழிகளுக்கே நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அரிசியாக போட மாட்டோம், ஒன்று ஊற வைப்போம். ஊற வச்சு நல்லா அதை என்ன செய்வோம் அப்படின்னா, ஒரு வெண்ணியில் கொஞ்சம் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுவோம். கொதிக்க விட்டு அந்த அரிசி வந்து பார்த்திங்கன்னா சோறாகவும் இருக்காது, அரிசியாகவும் இருக்காது, பாதி பதமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதான் நாங்கள் என்ன செய்வோம்னா, கோழிகளுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம். அப்போ அரிசி நம்ம போட்டோம்னா காடைக்கு வந்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ப்ரோட்டீன் கண்டென்ட் கொஞ்சம் கூட இருக்காது. அதாவது அதோடய மீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கறி வந்து உங்களுக்கு வந்து ரோஸ் கலரில் இருக்காது. அந்த கலர் வந்து எப்படி இருக்குன்னா, ஃபுல்லாக வெள்ளையாக இருக்கும், கறியோட நிறம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், மொத்தமே வெயிட் வராது. ஸோ இழப்புகளை வந்து ரொம்பவே அதிகமாக வரும், அதனால் அரிசி வந்து கண்டிப்பாக போடக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ஃபீடு, கம்பெனி ஃபீடில் என்ன ஃபீடுன்னா, நம்ம பிராய்லர் கோழிக்கு கொடுக்குறாங்கல்ல தீவனம், இந்த நிறைய பேர் பிராய்லர் பண்ணெல்லாம் வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி பிராய்லர் பண்ணையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சின்ன சின்ன குஞ்சுகளுக்கு வந்து இற போடுவாங்க பேப்பரில், ப்ரூடிங் சமயத்தில் இற போடுவாங்க பிராய்லர் குஞ்சுக்கு. அந்த பிராய்லர் குஞ்சில் சாப்பிட்டது போக மீதி என்ன பண்ணணும்னா, அந்த பேப்பரில் வந்து கிடக்கும். அதை என்ன செய்வாங்க, அந்த அவங்க பணக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அதை எடுத்து எடுத்து கொஞ்சமாக சளிச்சு ஒரு டப்பாவில் போட்டு போட்டு வச்சுருப்பாங்க. காரணம் அது வந்து மிஞ்சி போன இற அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க, அது வந்து விலை கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் காடைக்கு அதை வாங்கி கொண்டு போய் போடுற இருக்குது. அந்த மாதிரி நடந்திருக்கு, நானும் கேட்டிருக்கேன், இந்த மாதிரி தீவனத்தை போட்டோம், அந்த மாதிரி முடி உதிருது, பிராய்லர் கோழி பண்ணையில் சும்மா கொடுத்தாங்க, நாங்கள் போட்டோம் காடை அப்புறம் செத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது ஏன் அந்த ஃபீடு நான் ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறோம்னா, பிராய்லர் வேறு காடை வேறு. ஸோ பிராய்லருக்கு நம்ம என்னென்ன இன்ஜெக்ஷன் என்னென்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே அதோடய எச்சத்தில் வந்து என்ன ஆகும்னா கலந்துருக்கும், அந்த எச்சத்தோடு சேர்ந்து அந்த இறை எல்லாம் என்ன செய்யும், ஒன்றா கிடக்கும். அப்படிங்கிற அந்த எச்சம் அந்த இறை எல்லாத்தையும் சேர்த்து அந்த காடை வந்து சாப்பிடும், ஒரே நாள் தான் அந்த இறை போட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோய் வந்துடும். அதே நீங்கள் வந்து ஃபீடாக கொடுக்கலாம், அதாவது மூடையாக இருக்கிற ஃபீடு சுத்தமான ஃபீடாக கொடுக்கலாம், அது கூட ஒன்றும் பிரச்சனை வராது. ஆனால் இந்த மாதிரி சிந்தி கிடக்கிற இறை மிஞ்ச மீதமுள்ள இறை பிராய்லர் பண்ணையில் மீதமுள்ள இறைகளை மட்டும் வாங்கி போடாதீங்க. இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்பு மக்காச்சோளம் இந்த மாதிரி தனித்தனியாக சில பேர் போடுறாங்க. எப்படின்னா இப்போ கம்பு போடுறாங்கன்னா கம்பு மட்டும்தான் போடுவாங்க, ஏன்னா அவங்க ஊரில் அதுதான் சீப்பாக கிடைக்குன்னா உடனே அதை மட்டும் போடுறாங்க, அப்படிலாம் போடக்கூடாது. நீங்கள் இப்போ கலவையாக போடணும்னு நினச்சிங்கன்னா கம்புலேருந்து மக்காச்சோளத்துலேருந்து என்னென்ன கலவை இருக்குதோ அது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன செய்யணும், கலந்து நீங்கள் வந்து அரைச்சி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காடைக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது. மற்றபடி தனியாக போடக்கூடாது, இப்போ கம்புனா கம்பு மட்டும் போடக்கூடாது, தினைன்னா தினை மட்டும் போடக்கூடாது, எல்லாத்தையும் உங்களை நீங்கள் நினச்சப்படி என்ன செய்யணும், கரெக்டாக அளவுப்படி வச்சு நீங்கள் அரைச்சி போடணும். இப்போ 100 கிலோக்குள்ள அளவில் நாங்கள் வந்து ஒரு வீடியோவில் போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும், அதில் எல்லா அளவுகளும் நாங்கள் வந்து இந்த மாதிரி தானியங்களை வச்சு அரைச்சி தான் நாங்கள் வந்து காடைக்கு நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். முட்டைக்கோசு கேரட்டு இதெல்லாம் கொடுக்கலாமா, வெள்ளரிக்காய் அப்புறம் தர்பூசணி அதெல்லாம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இதில் வந்து எது எது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். முட்டைக்கோசு வந்து கொடுக்காதீங்க, முட்டைக்கோசு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா இறை வந்து செமிக்காது, ஸோ இறப்ப வந்து வீங்கிரும். வீங்கினதுனால என்ன ஆகும்னா நீர் கோர்த்துரும், நீர் கோர்த்துச்சுன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி இந்த இடத்துல வந்து நிற்கும், நீர் கொடுத்துரும். நீர் கொடுத்துச்சுன்னா மொத்தமே காடை வந்து சாப்பிட்ற இறை வந்து கீழே இறங்காது, ஸோ இறை அடப்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஆயிரும். அது வந்து முட்டைக்கோசு கொடுத்தா அந்த மாதிரி பிரச்சனை வரும். அப்புறம் கேரட் கொடுக்கலாம், ஸோ காய்கறி மிஞ்சி போனது வந்து பார்த்திங்கன்னா கேரட் கொடுக்கலாம், தர்பூசணி கொடுக்கலாம், அப்புறம் வெள்ளரிக்காய் கொடுக்கலாம். அப்புறம் மிஞ்சி போன காய்கறிகளை நீங்கள் என்ன செய்யணும், அதாவது இந்த மாதிரி ஐட்டம் தான், மற்றபடி தக்காளி முட்டைக்கோசு இந்த மாதிரி அழுவக்கூடிய ஸ்டேஜில் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ஈரம் ரொம்ப ஈரமாக இருக்கிற பொருளை போடக்கூடாது. தர்பூசணி பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்குது, விட்டமின் சி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா காடைக்கு முடி உதிரத பிரச்சனை எதுவும் வராது. மூணும் என்ன செய்யலாம், நம்ம வந்து வெட்டி ஒரு பீஸோடு கொண்டு வந்து வைக்கணும், நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வைக்கக்கூடாது. இப்போ தர்பூசணி வெட்டினீங்கன்னா அது ஒரு பாதி பீஸாக அப்படியே கொண்டு வந்து வச்சிட்டிங்கன்னா போதும், எல்லா காடையும் வந்து அது என்ன செய்யும், கொத்தி சாப்பிடும். ஸோ இது வந்து ஈரம் சார்ந்த பொருள் தான், இதில் இதை மட்டும் கொடுக்க சொல்கிறீங்களே, இதில் சளி பிடிக்காதான்னு சொல்லி கேட்பீங்க. உங்கள் கேள்விக்கு பதில் நான் சொல்கிறேன்,
இதிலெல்லாம் சளி பிடிக்காது. ஸோ தர்பூசணி பழத்தை சளி பிடிக்காது, பூசணிக்காய் கொடுக்கறதுலாம் சளி பிடிக்காது, வெள்ளரிக்காய் கொடுக்கறதுனாலையும் சளி பிடிக்காது. சளி எது பிடிக்கும்னா அசோலாவில் வந்து பார்த்திங்கன்னா சளி கண்டிப்பாக பிடிக்கும். ஸோ அதனால் அசோலா வந்து கண்டிப்பாக கொடுக்காதுங்க. இந்த மாதிரி பொருள்கள் நீங்கள் கொடுக்கலாம். எந்த தீவனமும் நம்ம வந்து மாற்று தீவனம் நம்ம போட முடியல அப்படின்னா கண்டிப்பாக காடை வளர்க்குறதுல ரொம்ப கஷ்டம். ஏன்னா இறப்பீடு வந்து பார்த்திங்கன்னா இறையோட விலை இப்போ ரொம்ப அதிகமாகிருச்சு. அதிகமானதுனால என்ன பிரச்சனைனா இற நம்ம சொல்கிற அளவுக்கு நம்ம இற நம்மளே போட்டாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குறிப்பிட்ட நாளைக்குள்ளே இடம் வரணும். அப்படியே இடம் வந்தாலும் அதை நம்ம விற்கணும். விற்றா தான் நமக்கு வந்து லாபம் இருக்கும். ஸோ விற்கலை அப்படின்னா நமக்கு வந்து லாபம் இருக்காது. அதனால தான் என்ன சொல்கிறோம்னா மாற்று இற, அதாவது கம்பெனி ஃபீடை தவத்தி. இப்போ ஒரு ப்ரூடிங் சமயத்தில் ஒரு 10-15 நாள் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் வந்து குஞ்சுக்குள்ள தீவனத்தை நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் கம்பெனி ஃபீடு. அதுக்கப்புறம் ஒரு 15 நாளைக்கு மேலே வந்து கம்பெனி ஃபீடு ஒரு வேளை கூட கொடுத்தா கூட போதும். நீங்கள் இந்த மாதிரி காய்கறிகள் கொடுக்கலாம், கேரட்டில் கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், கேரட்டு, அப்புறம் தர்பூசணியிலேருந்து முருங்கைக்கீரை கொடுக்கலாம், அகத்திக்கீரை கொடுக்கலாம். முருங்கைக்கீரை அகத்திக்கீரை என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வந்து நல்லா கொடுக்கும், நல்லா சாப்பிடும், விரும்பி சாப்பிடும். ஒரு ஓரமாக கெட்டு தொங்க விட்டிங்கன்னா போதும், விரும்பி சாப்பிடும். அகத்திக்கீரையும் அதே மாதிரி தான். ஸோ வெயிட் வந்து உங்களுக்கு நல்லா வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மத்தியானம் ஒரு வேளை வந்து அகத்திக்கீரை கொடுங்க, முருங்கைக்கீரை கொடுங்க. காடைக்கு வந்து இந்த மாதிரி தீவனம் தான் கொடுக்கணும். ஸோ எது எது கொடுக்கணும், எது எது கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நான் உங்களுக்கு நான் வீடியோ நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்க்குறதில்ல, ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கிறத நாங்கள் வந்து வீடியோ தான் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் மினிதரா ஃபுட் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். 100 கிலோ அளவுள்ள வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.